Hi friends, welcome to my channel. Now I'm Sivarajini from CLS Tamil Channel. In this channel, what video is the most requested video? That is anti-dandruff solutions. கெமிக்கல் நிறைந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அதனால பொடுகு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் பண்ற தப்பு வந்து ஒரே சீப்பை வச்சுட்டு அதை வந்து தலை குளிச்சாலும் சீவுறது, அப்புறம் வந்து எண்ணெய் தேய்ச்சாலும் சீவுவாங்க. அது வந்து ரொம்ப பெரிய தப்பு. அப்புறம் வந்து மாச கணக்கில் சீப்பை வந்து சுத்தம் பண்ணாமல் அப்படியே வந்து சீவிக்கிட்டு இருக்கிற அந்த அழுக்கு சீப்பையும், அழுக்கான சீப்பில் வந்து நம்ம தலை வாரும்போது அந்த சீப்பில் இருக்க அழுக்கு வந்து மறுபடியும் நம்ம தலையில் ஆட் ஆகிட்டு அந்த அழுக்குனால வந்து நம்மளுக்கு அதிகமாக பொடுகுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ரீசன் வந்து நம்ம பாடியில் நம்ம ஹீட்டு வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் வந்து பொடுகு வரும். அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு தடவை, பத்து நாளைக்கு ஒரு தடவை தலை குளிச்சா கூட பொடுகுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹோம் ரெமடி என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹோம் ரெமடி வந்து என்னன்னா வந்து அதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து வேப்பிலை தான். வேப்பிலைக்கு மிஞ்சின மருந்து வந்து நம்ம உலகத்திலே வந்து கிடையாது. ஸோ வேப்பிலை தான் வந்து மெயினான இன்க்ரீடியன்ஸை இந்த டிப்ஸ்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது. ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு வந்து வேப்பிலை வந்து நீங்கள் மரத்துலேருந்து பறிச்சுக்கோங்க. ஒரு நாலுலேருந்து அஞ்சு கத்து வர மாதிரி வந்து பறிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுட்டு அதில் வந்து அரை எலுமிச்சை மலத்தோட சாரை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அரை எலுமிச்சை மலத்தோட சாரே வந்து நம்மளுக்கு போதும். ஏன்னா நம்ம வேப்பிலையிலும் வந்து கசப்புத்தன்மை இருக்குது. கற்றாழை வந்து நம்ம தேடாக சேர்த்திக்கணும். மூணாவதாக வந்து கற்றாழை வந்து ஒரு சின்ன பகுதி மட்டும் கட் பண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு இருந்தால் போதும். அதோட ஜெல் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவு வர அளவுக்கு வந்து துளசி இருக்குது இல்லைங்களா, துளசியோட இலைகள் வந்து சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பேக்கை வந்து அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணாலும் சரி, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து வடிகட்டி அந்த சாரை உங்கள் தலையில் அப்ளை பண்ணாலும் சரி, அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவரில் வந்து வாஷ் பண்ணிடுங்க. இதில் ஃபுல்லாக வந்து கசப்பான தன்மை கற்றாழையிலையும் வேப்பிலையிலும் இருக்கனால அதிகமாக போடுகிற இருக்கிறவங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஒன் டேலேயே வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் டிப்ஸ் என்னென்னா வந்து எல்லா டிப்ஸும் வந்து நான் இப்போ உடனே வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காட்ட முடியாதனால நான் சும்மா சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறனா உங்களுக்கு எந்த டிப்ஸ் வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் வந்து யார் யார் எப்படி இருக்கு எங்களுக்கு வந்து இந்த எந்தெந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எனக்கு வந்து பாடி வந்து கூலிங்காக இருக்குது அப்படின்னா வந்து நான் எந்த ரெமடி ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க வந்து வெங்காயம் இருக்குங்களா, சின்ன வெங்காயம், அதை வந்து ஒரு பத்து ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்துக்கோங்க போதும். அஞ்சு வெங்காயம் எடுத்துகிட்டு நார்மலாக உங்கள் தலைக்கு வந்து எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு சின்ன வெங்காயத்தை வந்து அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா வந்து கொதிக்க வைங்க. நல்லா அரைச்சிக்கோங்க, இல்லைனா மிக்ஸி ஜாரில் கூட வெங்காயத்தை போட்டு அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா பொடி பொடியாக நறுக்கி கூட எண்ணெயில் போட்டு டபுள் பாயிலிங் பண்ணாலும் சரி, நீங்கள் சும்மா ஒரு கடாயில் போட்டு எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஆனியன் எண்ணெயை அதை வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனியன் கோகனட் ஆயில் அது வந்து உங்கள் ஹேரில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு அந்த டேண்ட்ரஃப் எல்லாம் வந்து சீக்கிரம் க்யூர் பண்ணி கொடுத்துரும். இது வந்து ரெண்டாவது டிப்ஸ். இது வந்து எனக்கு வந்து பாடி கூலிங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கூலிங்காக இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேப்ப இலையை வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை வந்து நீங்கள் வந்து வயிற்கால்கள் இந்த இடத்துல எல்லாம் படுற மாதிரி வந்து நல்லா ஸ்கர்ஃபில் படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் வந்து உங்கள் தலையில் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன் ஹவர் இல்லை நைட் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம். வேப்பந்தலை மட்டும்தான் வந்து நம்ம இதில் போட்டு கொதிக்க வைக்கிறோம். அதனால எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராது, கூலிங் இறங்காது, சூடு இறங்காது, எதுவும் இறங்காது. இந்த ரெமடி வந்து நல்லா செக்யூரான ரெமடி தான். அதனால வந்து நீங்கள் நைட்டே கூட ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு கூட வாஷ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக வந்து நாலாவதாக இருக்க டிப்ஸ் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி தான். என்னென்னா வந்து தேங்காய் எண்ணெய் வந்து டபுள் பாயிலிங், அதாவது சின்ன ஒரு கிண்ணத்தில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்குள்ளே வந்து எலுமிச்சை மலை சாரை வந்து ஒரு ஆஃப் எலுமிச்சை மலத்தை வந்து புழிஞ்சு விட்டு அது பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது கொதிக்கும் போது வந்து இந்த குட்டி பாத்திரத்தில் எலுமிச்சை மலத்தையும் சாரையும் நீங்கள் எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து டபுள் பாயிலிங் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து உங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த கொதிச்ச எண்ணெய் ஆற வச்ச அப்புறமா வந்து
ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவரில் வந்து வாஷ் பண்ணிடுங்க. ஏன் எலுமிச்சம்பழம் அரை எலுமிச்சம்பழம் போதும், ஏன் 1 ஹவரில் வாஷ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா வந்து சளி பிடிச்சிக்கும்ன்ட்டு வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து சளி பிடிச்சிக்கும். எலுமிச்சம்பழம் வந்து நம்ம ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணுறது நல்லது தான், பட் எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினா வந்து நம்மளுக்கு கெட்டது தான். 1 ஹவரில் வந்து போதும், அதுவே வந்து நம்ம ஹேரில் இருக்கிற டேண்ட்ரஃப் வந்து க்யூர் பண்ணி கொடுத்துரும். 1 ஹவரில் வந்து வாஷ் பண்ணிடுவோம். அஞ்சாவதாக இருக்கிற டிப்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். கற்றாழை இருக்கு இல்லைங்களா, கற்றாழையை வந்து 2 அரிஞ்சுக்கோங்க. அரிஞ்சிட்டு அதுக்கு நடுவில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை வந்து அந்த 2 அரிஞ்சு அதுக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. அந்த சடை பகுதிக்குள்ளே வந்து வெந்தயத்தை வச்சு இன்னொரு பகுதி வந்து மேலே மூடி வச்சுருங்க. அதாவது கத்தாழை வந்து இப்படி இருக்கும், அதை வந்து நீங்கள் 2 கட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வந்து வெந்தயத்தை தூவி விட்டுட்டு இப்படி மறுபடியும் அந்த மேலே இருக்க டாப் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவர் இல்லைன்னா 1 ஹவரில் வந்து அந்த வெந்தயம் நல்லா ஊறிடும். உங்களுக்கு வந்து அதை ஃபீல் பண்ணுவீங்க, அது ஊறிடும். அதாவது நார்மலாக நீங்கள் வச்ச வெந்தயத்தை வந்து கொஞ்சம் உப்பீர் ஊறியிருக்கும். அந்த வெந்தயத்தையும் அந்த கற்றாழை ஜெல்லையும் வந்து நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். பட் இது வந்து கொஞ்சம் பயந்து யூஸ் பண்ண வேண்டியதான், ஏன்னா இது வெந்தயம் வந்து நம்மளுக்கு குளிர்ச்சி, கற்றாழையும் வந்து நம்மளுக்கு குளிர்ச்சி. ஸோ வந்து இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான், பார்த்துக்கோங்க. அதில் எனக்கு ரொம்ப பாடி ஹீட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க மட்டும் இது யூஸ் பண்ணுங்கள். பாடி ஹீட்டாக இருக்கவங்க இது யூஸ் பண்ணாலும் வந்து உடனே சடனாக வந்து பாடி கூலிங் ஆச்சு அப்படின்னாலும் வந்து சம் பிம்பிள்ஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதை பார்த்துக்கோங்க ஓகேவா. பட் வந்து இது ரொம்ப வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு 6வதாக இருக்க ஹோம் ரெமடி என்னென்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேப்பிலை, எலுமிச்சை மடத்தோட இலை, அப்புறம் சீவக்காய் ஊற வச்சு தண்ணி, இந்த 3 வச்சு அரைச்சி ஒரு பேக் வந்து ரெடி பண்ணி அந்த தண்ணி வடிகட்டி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், இல்லைன்னா மேலே பாப்பப்பில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து அதை யூஸ் பண்ணுங்கள். அந்த ரெமடி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வந்து வராது. ஃபீடிங் உமனாக இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த ரெமடி மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இதில் இருக்க எந்த ரெமடியுமே வந்து வேண்டாம். ஸ்பெசிஃபிக்காக ஏன் அந்த ரெமடி வந்து ஃபீடிங் உமன்ஸ்க்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அதில் வந்து வெறும் வேப்பிலையோட இலையும் அப்புறம் எலுமிச்சம்பழம் மரத்தோட இலை அதுக்கப்புறம் வந்து சீவக்காய் ஊற வச்சு தண்ணி அது மட்டும்தான் அதில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் கருவேப்பிலை கூட அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க, நான் அதில் வந்து ஆட் பண்ணல. நான் ஏன் செம்பருத்தி நெல்லிக்காயெல்லாம் வந்து அதில் சேர்த்த வேணாம் அப்படிங்கிறனா அது எல்லாமே வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. சப்போஸ் நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஹாட்டாக இருக்குது உங்கள் உடம்பு அப்படின்னா அந்த கூலிங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு பாடியில் இறங்கும் போது வந்து அதோட எஃபெக்ட் வந்து நம்ம குழந்தைக்கும் வந்து நம்ம ஃபீட் பண்ணும்போது வந்து நம்ம போயிடும். ஸோ அதனால தான் வந்து நான் வேணாங்கிறேன். ரெமடிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு மறுபடியும் வந்து பொடுகே வராமல் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸும் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சீப்பை வந்து டெய்லி வாஷ் பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் 2 ஒரு டைமாவது வாஷ் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு 4-5 சீப்பாவது வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணிவிட்டு வீக்லி 1 வந்து எல்லா சீப்பையும் ஒட்டுக்கா வாஷ் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு டிப்ஸ். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழுக்கு வந்து அதிகமாக சேராது, பொடுகு வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. 2வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வாரம் 1 தலை குளிப்பீங்க அப்படின்னா வந்து அது அப்படி பண்ணாதீங்க. 2 ஒரு தடவையாவது வந்து தலை குளிங்க. இப்போ இருக்க சம்மருக்கு வந்து கண்டிப்பாக 2 ஒரு டைம் தலை குளிங்க. 2 வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிங்க, ஃபுல்லாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 3rd வந்து தலை குளிங்க. 3rd டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தண்ணி வந்து அதிகமாக குடிங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி அதிகமாக குடித்தாவே நம்ம பாடிகளுக்கு ஹீட் போயிடும், அழுக்கெல்லாம் டஸ்டெல்லாம் வந்து வந்துடும் ஓகேவா. எந்த டிப்ஸுமே வந்து எனக்கு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு சிம்பிளான டிப்ஸ் என்னென்னா, வேப்பந்தலை வந்து நீங்கள் குளிக்கிற தண்ணிக்குள்ளே வந்து போட்டு வச்சுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து வந்து குளிங்க ஓகேவா. அதில் இருக்க அந்த ஆன்டி பாக்டீரியல் வந்து உங்கள் ஹேரில் இருக்க டேண்ட்ரஃப் எல்லாத்தையும் வந்து நீக்கிடும். அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் அதிகமாக இருக்க ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கெமிக்கல் கம்மியாக இருக்க ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுங்கள். கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்க ஷாம்பிள் கூட மார்க்கெட்லேயே இருக்கும், கண்டிப்பாக கெமிக்கல் ஃப்ரீ இல்லைன்னா பேபி ஷாம்ப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பேபி ஷாம்பில் வந்து கெமிக்கல்ஸ் கம்மியாக தான் இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே CLS தமிழ் சேனல் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். என்னோடய ஓல்டு வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். சில வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் இருக்கலாம், செக் பண்ணி பாருங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பை.